ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் இன்னொரு அப்டேட்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாற இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் போய் நடிக்கிறதும் தமிழ் டேரக்டர் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் போய் மற்ற ஹீரோக்களை இயக்கிறதும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக போயிட்டுருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாலேருந்து யாராவது போயிருக்காங்க நம்ம தளபதி போயிருக்காரு, நம்ம தனுசனா போயிருக்காரு, நம்ம சிவகார்த்திகேயன் போயிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கமிட் பண்ணிட்டு படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர மும்மரமாக போயிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம தனுசனாவும் பார்த்தீங்கன்னா சரி, அது ரெண்டு பேரும் வேணால் படத்துக்கான எல்லாமே தெலுங்கு படத்து டேரக்டர் படத்துக்கான ஷூட்டிங் வேணால் முடிக்க போகிறாங்க. அதில் எல்லாரும் படம் ஒவ்வொரு படம் தான் கமிட் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம தனுசனா பார்த்தா ரெண்டு படத்தை கமிட் பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வெங்கியட்லி ஒரு படமாக இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தா சேகர் கமல படம் நடக்கும். ஸோ ரெண்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா வெங்கியர் படம் தான் ஷூட்டிங் பண்ணால் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சேகர் கமலா படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர மூலமாக போயிட்டு தான் இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தா ஒரு தெலுங்கு இயக்குனர் நடிக்க போகிறாரம்மா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்டிங் கூட நடிக்க போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தை முடிச்சிட்டாரு. படத்துக்கான சீக்வன்ஸ் கோசம் பார்த்தா பயங்கர ஈகலாக பண்ணால் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. கூடிய வரையிலே பார்த்தா அந்த படத்துக்கான ஷூட்டிங் பண்ணால் தொடங்க போகிறாங்க. பட் அந்த படத்துக்கான டேரக்டர் பார்த்தா சுகுமார். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கொட்டவள சிவா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருக்காரம்மா. அது மாதிரி கிட்டத்தட்ட அஃபீஸர்கான ஒரு அனுசுனதாக இருக்கு. மேபி பார்த்தா புஷ்பா படத்தை முடிச்சுட்டு இந்த படத்துக்கான ஒரு ஷூட்டிங்கை பார்த்தா கலந்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரோ இப்போ எதுக்கு அவங்களை பற்றியே சொல்கிறீங்க, தனுசனாக்கு ஒரு கனெக்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற பாருங்க. அதாவது நம்ம கொட்டார சிவா பண்ணால் நம்ம அல்லு அர்ஜுன் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமலே பார்த்தா அல்லு அர்ஜுன் தனுஷ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு பார்த்தா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று இருக்காமா. அதுக்கான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தா அல்லு அர்ஜுன்டையும் இருக்குது, நம்ம தனுஷாண்டையும் பார்த்தா பேச்சுவார்த்தையில் இருக்காமா. ஸோ கூடிய வரையிலே பார்த்தா இதுக்கான ஒரு அனுசனதாலும் பார்த்தா ஆச்சரியப்படுத்துக்கல. அதாவது பார்த்தா நான் என்ன ஒரு கனெக்ட்னா நம்ம கொட்டாள சிவா பார்த்தா அடுத்து நம்ம தனுஷ் வந்து எடுக்கிறார் இல்லையா, அதே மாதிரி பார்த்தா நம்ம சுகுமார் இருக்கார் இல்லையா, அவரும் பார்த்தா அடுத்து தனுஷ் வச்சு ஒரு படம் எடுக்க போகிறதா பார்த்தா சில தவறுலாம் போயிட்டு தான் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா இனி பார்த்தா தமிழ் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஹீரோ வச்சு எடுக்க போகிறது கிடையாது இருக்குது. ஏன்னா போகிறப்போ பார்த்தா அப்படியே எல்லாமே பார்த்தா ஒரு மிங்கில் ஆகி பேன் இண்டியான்னு ஒரு விஷயத்து பார்த்தா பயங்கர ஸ்ட்ராங் ஆக போகிறான்னு ஒரு விஷயம் பார்த்தா இருந்து தெல தெளிவாக கிடைக்குது. ஸோ அஃபீஸர் அப்டேட் வந்தாலுமே வேற லெவலில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொட்டாள சிவா அது மட்டும் இல்லாமல் தனுஷன் அல்லு அர்ஜுன் ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வர போனால் படத்துக்கான ஒரு ஐப் ஆனால் எங்கே எதுன்னு சொன்னாங்க. அதை பண்ண ரீசன் டைமில் போனால் ட்ரிபிள் ஆர் படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டு பேரும் போனால் அவ்வளோ க்ளோஸாக ரெண்டு பேருக்கான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கான ஒரு விஷயம் ஆனால் தெல்ல தெளிவாக அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார். இப்போ பார்த்தா நம்ம தனுஷன் அல்லு அர்ஜுன் ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சனா அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு அஃபீஸ் அனௌன்ஸ் வராதுன்ற மாதிரியான சில ஏக்கலாம் பார்த்தா எனக்குள்ள இருந்ததாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே மறக்காமல் பண்ணுங்க. இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் பார்த்தா கண்டிப்பாக நான் நம்ம மூவி ஸ்டார் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கனெக்ட் பண்ணி நான் நோட்டிஃபிகேஷன் எனக்கு பண்ணிக்கோங்க.